அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போறோம் பிள்ளைங்க. பாருங்க என்ன கேட்டீங்கன்னா, தி வேவ் லென்த் லாம்டா இ ஆஃப் அன் எலக்ட்ரான் அண்ட் லாம்டா பி ஆஃப் அ ஃபோட்டான் ஆஃப் சேம் எனர்ஜி இ ஆர் ரிலேட்டட் பை. என்ன அர்த்தம்? சி, ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அதனுடைய வேவ் லென்த் சொல்லிட்டாங்க லாம்டா இ. ஒரு ஃபோட்டான் இருக்கு, அதனுடைய வேவ் லென்த் லாம்டா பி. ரெண்டுக்கும் ஒரே எனர்ஜி தான் இருக்கு. அப்படின்னா இந்த ரெண்டு வேவ் லென்த்துக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. இவ்வளவுதான். லாம்டா இ அலைநீளம் கொண்ட எலக்ட்ரான் மற்றும் லாம்டா பி அலைநீளம் கொண்ட ஃபோட்டான் ஆகியவை ஒரே ஆற்றலை பெற்று இருப்பின் அலைநீளங்கள் இடையேயான தொடர்பு எப்படி பாருங்க, எப்படி செய்கிறோம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எடுத்துக்கோங்க. எலக்ட்ரானோட எனர்ஜின்றது அவரோட கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம் வி ஸ்கொயர். ஸோ இதில் வந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஏன் கண்டுபிடிக்கிறேன் இப்போ சொல்கிறேன். ஸோ வெலாசிட்டி வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ இ டிவைடட் பை எம். அதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடச்சிரும்? வெலாசிட்டி கிடச்சிரும். நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, டிப்ராயோட ஈக்குவேஷன், ஃபேமஸ் ஈக்குவேஷன் என்ன தெரியும்? வேவ் லென்த் குவான்டிஃபை ஆகும், எந்த வேவ் லென்த் இருக்க முடியாது. அது எப்படி குவான்டிஃபை ஆகும்? லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பி, ரைட்? பிங்கிறது மொமெண்டம், ஸோ மாஸ் இன்டூ வெலாசிட்டி, ரைட்? ஸோ ஹெச் டிவைட் பை எம் இன்டூ வெலாசிட்டி எவ்வளவு? ரூட் ஆஃப் டூ இ டிவைட் பை எம். அதை அப்படியே பிளகின் பண்ணிடுங்க. ஸோ இது என்னாகும்? கேன்சல் ஆகும். திஸ் பிகம்ஸ் ரூட் ஆஃப் எம், எம்மோட ரூட். ஸோ ரூட் ஆஃப் டூ இன்டூ இ இன்டூ எம். இதை மறக்காதீங்க. இதுதான் ஒரு எந்த பார்ட்டிக்கிளுடைய வேவ் லென்த். அதுக்கு எனர்ஜி ஈ இருந்துச்சுன்னா அதனோட மாஸ் எம்மா இருந்துச்சுன்னா, ரைட்? இப்போ இதையே நம்ம ஒரு ஃபோட்டானுக்கு வருவோம், ரைட்? ஒரு ஃபோட்டானுக்கு வரலாம். ஸோ ஃபோட்டானை பொறுத்த வரைக்கும் எனர்ஜின்றது ஹெச் நியூ இல்லாடி ஹெச் எஃப். எஃப்ன்றது சி பை லாம்டா, ரைட்? இதுலேருந்து நம்ம லாம்டா கண்டுபிடிச்சிடலாம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி டிவைடட் பை இ. இப்போ என்னென்னா, நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஒரு ஃபோட்டானுடைய எனர்ஜி வேவ் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே அங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த வேல்யூ எடுத்து எழுதி வச்சிருக்கேன், ரைட்? இது என்னது? வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ என்னன்னா, இந்த எனர்ஜி இந்த எனர்ஜி ஈக்குவல். அப்போ இங்கிருந்து நம்ம எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கண்டுபிடிச்சா என்னாகும்? ஆ, இது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் பாருங்க. லாம்டா இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் டிவைட் டூ இ எம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்? இ கண்டுபிடிச்சிடலாம். இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை டூ லாம்டா இ ஸ்கொயர் எம். இதை தூக்கி அப்படியே என்ன செய்ய போறேன்? இந்த இடத்துல வந்து பிளகின் பண்ண போறேன். அப்போ என்னாகும்? ஹெச் சி டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர் டிவைட் பை டூ இன்டூ லாம்டா இ ஸ்கொயர் இன்டூ எம். இதை பார்த்தா தெரியுது என்னாகும்? கேன்சல் ஆகும். ஸோ சி டிவைடட் பை ஹெச் இன்டூ டூ இன்டூ லாம்டா இ ஸ்கொயர் இன்டூ எம். சி கான்ஸ்டன்ட்டு, ஹெச் கான்ஸ்டன்ட்டு, டூ கான்ஸ்டன்ட்டு, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட்டு. அப்போ லாம்டா பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா இ ஸ்கொயர். அவ்வளோதான், இதுதான் ரிலேஷன், ரைட்? அப்போ இங்கே பார்க்கணும் எங்கே இருக்குன்னு. இந்த இருக்குது, லாம்டா பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா இ ஸ்கொயர். ஸோ ஆன்சர் டி. இவ்வளோதான். அடிப்படையாக ரெண்டு மூணு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு செகண்டில் செஞ்சிடலாம். நான் பேசுகிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகுது இல்லையா, செய்கிறதுக்கு ரொம்ப வேகமாக செஞ்சிடலாம். இது நீட்டில் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க? கவனித்து வச்சுக்கோங்க, சரியா?